அந்த கோர்ட் செட்டப் வந்து நீங்க பார்த்துருக்கணும் அந்த இடத்த. சரி, யாருமே போட மாட்டாங்க, யாரும் உள்ள போக மாட்டாங்க. எப்படிதான் இந்த ஆர்ட் டைரக்டர் அந்த கோர்ட்டை மாத்தினாங்க அந்த இடத்த, அதே ரியலி அப்ரிஷியபிள். இப்போ மோகன் பேசும்போது கூட சொன்னாரு, அண்ணா அது எப்படி நான் பேசிக்கிறேன் நீ விடு, ஏன்னா இது மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்ல வரணும் வெளியே. நான் சொன்னார் பாருங்க, நீ ரெண்டு படத்துக்கு இப்படி எடுங்க ஷார்ட், அப்படி எடுங்க ஷார்ட்னு சொன்னேன். இப்போ இதில் சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா எடுத்திருக்காருன்னா. மோகனுக்கும் எப்படின்னா மாவு இருந்தால் தானே அரைக்க முடியும், அரிசி போட்டால் தான் அரைக்க முடியும், மாவு இருந்தால் தான் அள்ள முடியும். அதனால மோகனுக்கு வசதி கொடுக்கும் போது ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கிறது. ஏன் மோகனுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கும் நடிகர் நோனே அவரை கூப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு சீரியாரிட்டி விடுங்க, அதுக்கு எழுத எவமதிச்சான் அதை விடுங்க. ஆனால் அட்லீஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது நல்லா பண்ணுவார்னு தெரிஞ்சதில்லை. அப்போ எங்களுக்கு மாவு கொடுக்கணும்ல, இப்போ உனக்கு மாவு கொடுத்ததுனால நீ நல்லா எடுத்தார். பட் நாங்கள் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டோம். நான் பொதுவாக, ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்ததுனால நான் அதை துரோகம் பண்ண இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னேன், அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது ஏன்னா அந்த டைலாக் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ். இந்த படத்தை கோப்பன் கோர்ட்ல சொல்லுவேன் நான் வக்கீலாக இருந்துட்டு. ஐ எம் ப்ரவுட் டு சே நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லுவேன். அது என்ன ஆயிடும்னா பல விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பேசுற சப்ஜெக்ட் அது, படத்துல பேசுற சப்ஜெக்டும் அது. ட்ரைலர் பார்த்துட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ உன்னத்தங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக் யாரையும் அட்டாக் பண்ணல. நியாயமான கோரிக்கையை அருமையாக சொல்லியிருக்கார். இது உண்மையிலேயே பெருமை எல்லாருக்குமே. எனக்கு இவர் தான் தலைவர்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பெருமை.